வெல்கம் டு ஹனனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான எக் கிரேவி தான். அதாவது முட்டை கிரேவி, உடச்சி முட்டை வந்து உடச்சி ஊற்றி இந்த கிரேவி பண்ணியிருக்கோம். அதே நேரம் இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பவுடரில் மசாலா சேர்ப்போம், அந்த மாதிரி சேர்க்காம வறுத்தரைச்ச மசாலா சேர்த்துருக்கோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வதக்கி இறக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு, இந்த மாதிரி சின்ன சைஸ் துண்டு, பட்டை ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஒரு ஏலக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன ஏலக்காய் வந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு கிராம்பு. அதுக்கப்புறமா இது மூணு காஞ்ச வத்தல். இது வந்து காரமான வத்தல், அதனால நான் மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான காஞ்ச வத்தல் இருந்தால் நீங்கள் உங்கள் காரத்துக்குன்னு இதை அதிகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். அது வந்து கால் டீஸ்பூன் சீரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து மிளகு. அதுக்கப்புறமா மிளகு வந்து நீங்கள் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம், காஞ்ச வத்தல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மிளகு கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து 1.5 டீஸ்பூன் அளவு முழு மல்லி, வரமல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனு தான் இது எல்லாமே சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி. அதுக்கப்புறமா தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கப்புறம், இப்போ வந்து நீங்கள் தேங்காய் வந்து வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பூவாக இருந்தால் கூட அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல எல்லாத்தையும் வறுக்கிற சாமான்லாம் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இப்போ ஃப்ரையிங் பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தது நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். இங்கே பவுடராக போட்டு எக் கிரேவி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹோல் ஸ்பைஸ், அதாவது முழு இதெல்லாம் வந்து நம்ம வந்து திரித்து வதக்கி திரித்து அரைக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்பாசி, அதுக்கப்புறமா அந்த மிளகு, சோம்பு எல்லாத்தையுமே சேர்க்கலாம், மல்லி எல்லாமே. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எண்ணெயில் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வறுப்பட்டுரும், அதே நேரம் வாசனையும் நல்லா வந்துடும், நல்லா அதோட ஸ்மெல் வந்து சிப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடும். நல்லா கடாய் சூடாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு வறுத்தீங்கன்னா நல்லா வாசனை இருக்கும், அதே நேரம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிருச்சுன்னா கசப்பு கொடுத்துரும். எப்போவுமே எந்த மசாலாவுமே வறுக்கும் போது கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிருச்சுன்னா அதோடைய டேஸ்ட்டு போய் கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். இப்போ நல்லா வதக்கி வச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூடோடய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், ஏன்னா இப்போ இது வந்து கசகசை அதுக்கு மேலே சேர்த்துடணும். கசகசை வந்து நம்ம தனியாக வதக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து எடுக்க வராது. அதனால எப்பவுமே இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சூடோட சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கசகசை அப்படி போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூடுலே இது இருந்தால் போதும், அதில் இருக்கிற சூடு இதில் ஏறினா போதும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரைக்கிறோம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக, இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பொடிசாக நான் கட் பண்ண அவசியம், நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தக்காளி, நல்லா பழுப்பு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும், அதே நேரம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ இது வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கி அரைக்கிறதுக்கான பொருள் காட்டும் போது நான் அந்த இஞ்சி பூண்டை மறந்துட்டேன். இது வந்து இந்த வெங்காய தக்காளி வதங்கும் போது தான் சேர்க்கணும். இப்போ வெங்காய தக்காளி 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த சைஸு இஞ்சி வந்து நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, மீடியமான சைஸ் பூண்டு பல் 4 சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம திரிச்சுக்கலாம். திரிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்து அரைக்கணும். அது இது ஒன்றா சேர்த்துட்டோம்னா இதில் வந்து சில இது வந்து அரைப்படாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து திரிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். பாருங்க திரிச்சாச்சு, இந்த மாதிரி குறை குறைப்பா ஆறிடுச்சு. இதில் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்போ அது நல்லா சூடாயிருச்சு சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அது 1/4 டீஸ்பூன் கம்மியா சும்மா ஜஸ்ட் ஒரு फ्लेவருக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதல சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால ஜஸ்ட் ஒரு फ्लेவருக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன பிரியாணி இல இது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை வந்து நான் அந்த மாதிரி நீல நீலமா கீறி எடுத்துக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க சின்ன வெங்காயம் இல்லனாலும் பிரச்சனை இல்ல பெரிய வெங்காயமா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப வெங்காயம் வேண்டாம் நம்ம அதல சேர்த்து அரைச்சிருக்கோம் இது ஜஸ்ட் தாளிக்கிறதுக்கு தான் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா சேர்த்தாச்சு இது நம்மளுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா இருக்கு நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில அது சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இன்னைக்கு கிரேவியா தான் வைக்க போறோம் அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் அதனால அது வந்து பார்த்துட்டு கொஞ்சமா சேர்க்கணும் உப்பு நீங்க வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எப்பவுமே உப்பு சேர்த்தீங்கன்னா திரும்ப குழம்புக்கு சேர்க்கும் போது மறந்து போய் நிறைய சேர்த்துறாதீங்க கவனிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் தனியாக சேர்க்க போறேன் ஏன்னா நான் வந்து முட்டையை வந்து உடச்சு போறேன் நீங்க வந்து முட்டை வந்து அவிச்சு கூட இதுல வைக்கலாம் அப்படி அவிச்சு செய்யறதா இருந்தா நீங்க இதுல இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கட்டியா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோம்னா முட்டையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நான் உடச்சு ஊத்துறதுனால முட்டை வேகணும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால இது கட்டி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்ப நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன் உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு கரெக்டா இருக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் வந்து ஃப்ளேம வந்து கம்மி பண்ணியிருக்கேன் லோ மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்க்கு வச்சிருக்கேன் ஏன்னா முட்டையை உடச்சு ஊத்த போறேன் முட்டையை உடச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அப்பதான் அடி பிடிக்காம முட்டையும் நல்லா வேகும் இப்போ வந்து முட்டையை வந்து நல்லா கேப் விட்டு நம்ம 3 அதை நல்லா கேப் விட்டு உடச்சு ஊத்திக்கலாம் இப்போ பாருங்க 3 முட்டையும் கேப் விட்டு உடச்சு ஊத்தியாச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த அகலமான ஃப்ரைங் பேன்ல செய்யறேன் இப்போ கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கிறதுல செஞ்சீங்கன்னா ஒரு முட்டையோட ஒண்ணு வந்து ஒட்டிக்கும் இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்ப பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னாலே முட்டை வந்து நல்லா இந்த பக்கம் எல்லாம் வெந்து வந்திருக்கு கிரேவியும் நல்லா திக் ஆயிட்டு வருது இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஓபன் பண்ணி வச்சிடலாம் இன்னொரு 5 நிமிஷம் தான் வேகணும் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்துடும் பாருங்க முட்டையெல்லாம் வந்து நல்லா உடச்சு ஊத்திருக்காங்க நீங்க பாயில் பண்ண எக் சேர்க்கறத விட இந்த மாதிரி உடச்சு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து இந்த முட்டையோட சேர்ந்து வேகும் போது இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம எல்லா மசாலாஸும் பவுடரா யூஸ் பண்ணி செய்யறதை விட இப்ப நம்ம அரைச்சு சேர்த்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்மெல்லு நம்ம பவுடரா சேர்க்கறத விட இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஸ்மெல்லு நல்லா அதே நேரத்துல டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஓபன் பண்ணி இருக்கட்டும் பாருங்க இன்னொரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன் கரெக்டா 10 நிமிஷத்துல முட்டையும் வந்து கிரேவியும் நல்லா இந்த மாதிரி திக்கா வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சீங்கன்னா இந்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இது ரைஸ்க்கு மட்டும் இல்ல சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்கும் இந்த சைட் டிஷ் சைட் டிஷ்ஷா சாப்பிடுறதுக்கு இது வந்து நல்லா இருக்கும் இப்போ இதுல கொஞ்சமா மல்லியில தூவிடலாம் கொத்தமல்லி இல அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ